வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நமுதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிங்க் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா தனித்தனியாக செஞ்சுருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சாஸ் பாஸ்தாவும் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு பிங்க் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க செய்யலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிங்க் சாஸ் பாஸ்தா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க பாருங்கள். நம்ம பாஸ்தா போட போகிறதில்ல ஃபஸ்ட்டு தக்காளி நான் போடுறேன். தக்காளியை வந்து இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து 4 கப்பு பாஸ்தா எடுக்கிறதுனால நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது எதுக்காக போடுறதுன்னா தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். நம்ம வந்து உடனே தோலை மட்டும் பிரித்து எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தோல் நிற்காது, அதுக்காக தான் நம்ம இது மாதிரி நைஸாக பேஸ்ட் வரும், பியூரி மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி வேக வச்சு அரைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தோல் எல்லாம் பாருங்கள் தனியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை எடுத்துடலாம். தக்காளி எடுத்துட்டு தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே வந்து நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த கப்பில் 4 கப்பு அளவு எடுத்திருக்கேன் பாஸ்தா. 4 கப்பு போட்டுடுறேன் நான். பாஸ்தா போடும்போதே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்தா ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். லைட்டாக அழுத்தினாவே இந்த பாருங்கள் தனியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துடலாம் நம்ம. இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அப்படியே வைங்க, நீங்கள் பச்சை தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. இப்போ நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன் பொடியாக, அதை போட்டுடுறேன். அதே மாதிரி பூண்டையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். ரெண்டுத்தையும் எண்ணெயில் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு பாருங்கள். வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதக்கினா போதும். கண்ணாடி பதம் அளவு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், கலர்லாம் மாறல, லைட்டாக கண்ணாடி பதம் அளவு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றிடலாம். பாதி தக்காளி வந்து இப்போ பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன மசாலா போட போகிறோம்னு பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக, வேறு எதுவும் கலர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. சீசனிங் ஆரிகானோ வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். பெப்பர் வந்து மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதுதான் மசாலா. இப்போ இதுக்கு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கிறேன். 1 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொடமிளகாய் போட்டுடலாம். கொடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால தான் நான் லாஸ்ட்டாக போடுறேன். இன்றைக்கி 1 கொடமிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். நல்லா வதக்கியாச்சு. இது மீடியம் ஹீட்டில் நான் மீடியம் ஹீட்டில் இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. பட்டர் உருகினதும் இன்னைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். பட்டரில் நல்லா வதக்கிடலாம் மைதா மாவை.
பட்டர்ல வந்து நல்லா வதக்கி வச்சு பாருங்க மைதா மாவை. இப்போ வந்து நம்ம பால் ஊத்திடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவு பால் ஊத்துறேன். பால் ஊத்தி நல்லா கலர் இல்லாம் அந்த கட்டிகள் இல்லாம நல்லா கலர் இல்லாம் அப்படியே பால் வந்து திக்கா ஷைனிங்காவும் அந்த அது வரைக்கும் நம்ம நல்லா கலர் இல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் ஷைனிங்காக வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா கெட்டியாக பாருங்க, ஷைனிங்காக வந்துச்சு சாஸு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துட்டு இதை எடுத்து வந்து நம்ம ரெட் சாஸ் தல்ல வந்து ஊற்றிடலாம். இந்த சாஸை இந்த ரெட் சாஸ் வந்து வெந்துருச்சு, நல்லா லைட்டாக தான் வேக வச்சுருக்கோம். இந்த கொடமிளகா வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இதை ஊற்றிடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ஊற்றியாச்சு, ஒயிட் சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம பாஸ்தாவையும் போட்டுடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா மிக்ஸ் ஆனாலும் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, லைட்டாக பிங்க் கலர் வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் பிங்க் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், பாஸ்தாவை அதை போட்டுடலாம். பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்தாக்குள்ளே அந்த ரெட் சாஸும் ஒயிட் சாஸும் ஏறணும், அதனால் 1 நிமிஷம் இருந்தால் போதும், நிறைய நேரம் வேண்டாம். கடைசியாக நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு சீஸை வந்து துருவி போட்டுடலாங்க. சீஸ் போட்டிங்கன்னா தான் அருமையாக இருக்கும். சீஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பிங்க் சாஸ் பாஸ்தா. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.